हाई स्टूडेंट्स नम्म पाक्क पोर टॉपिक यूनिट थ्री मैग्नटिज्म अंड मैग्नटिक एफेक्ट्स ऑफ इलेक्ट्रिक करंट मैग्नटना एन्ना मैग्नटिज्म अप्पडिंगिर टॉपिक एप्पडी वंदुच्चु एदिलिरुंदु वंदु अदु उरुवाच्चु अप्पडिंगिरदेल्लाम इदिल पाक्क पोरोम मैग्नटिक फील्डना एन्ना मैग्नटोड प्रॉपर्टीज एन्ना अदु एंद माधिरियाना फोर्स एक्सपीरियंस पण्णुदु मैग्नटिक फील्डै एप्पडी नम्म मेजर पण्णुरदु अदोड पोटेंशियल एनर्जी एन्ना प्रॉपर्टीज एन्ना मटेरियल्स वंदु टाइप्स ऑफ मटेरियल्स एन्नन्नवल्ला इरुक्कु அந்த மேக்னட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னவெல்லாம் வந்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸாக வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸாக அதில் சொல்கிறாங்க. தென் ஒரு கரண்ட் வந்து கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அதோடய எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, அதில் வந்து என்னென்ன லாஸ் அண்ட் தியரம்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் டு மேக்னட்டிசம். ஒவ்வொரு மேக்னட்டுமே வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மேக்னட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து சின்ன வகுப்பில் நம்ம படிச்சிருக்கோம், லோயர் கிளாஸஸ்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து அதோட யூசஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது. தென் டூ யூ நோ பாருங்கள், மெனி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஹவ் மேக்னட்டிக் சென்ஸ் இன் தேர் ஐஸ் யூஸிங் எர்த்ஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட் ஃபார் நேவிகேஷன். டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அதோட ஐஸில் வந்து மேக்னட்டிக் சென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஜீப்ரா ஃபின்ச் பேர்டு வந்து ஆஸ்திரேலியன் பேர்டு வந்து அதோட ஐஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கிரிப்டோக்ரோம்ஸ் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குது, அந்த ரெட்டினாவில் இருக்குது. அந்த பேர்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நேவிகேஷனை வந்து அதாவது டைரெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன பார்ட்டிக்கல்லிருந்து இந்த யூனிவர்ஸ் வரைக்கும் வந்து மேக்னெட் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். மேக்னட்டிசம் அப்படிங்கிற வேர்டு வந்து மேக்னட்டைட் அப்படிங்கிற வேர்டிலேருந்து வந்து நம்மளுக்கு கிடச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ஷன் காமிக்கிறக்கும், தென் மேக்னட்டிக் தெரப்பிக்கும் வந்து இந்த மேக்னட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி மேஜிக் சோர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து டெய்லி லைஃப்பில் வந்து நிறைய யூஸ் ஆகிட்டே இருக்குது. மோட்டார், சைக்கிள், டைனமோ, லவுட் ஸ்பீக்கர்ஸ், மேக்னட்டிக் டேப்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்டிங், மொபைல் ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், சிடி, பென்ட்ரைவ், ஹார்ட் டிஸ்க், எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வேறு, மேக்னட்டிசம் வேறு அப்படிங்கிறது உறுதியாக சொன்னாங்க. ஆனால் ரெண்டுமே வந்து ஃபிசிக்ஸோட பிரான்ச் தான், பட் வேறு வேறு அப்படின்னு சொன்னாங்க. 1820 ஹான்ஸ் கிறிஸ்டியன் அயர்ஸ்டெட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கண்டக்டர், கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு கண்டக்டருக்கு பக்கத்தில் மேக்னட்டிக் காம்பஸை வைக்கும்போது அது டெஃப்ளெக்ட் ஆகிச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து மேக்னட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து அதில் இதில் பார்க்க போகிறோம். ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அந்த கண்டக்டர் எப்படி வந்து ஒரு மேக்னட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எர்த் மேக்னட்டிக் ஃபீல்டு அண்டு மேக்னட்டிக் எலமெண்ட்ஸ். எர்த்தோட மேக்னட்டிக் ஃபீல்டு எங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். லோயர் கிளாஸஸில் வந்து நம்ம முதல்லயே படிச்சிருக்கோம், ஒரு நீடில் ஆர் காம்பஸை வந்து ஒரு நூலில் கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போவுமே நார்த் சவுத் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். வில்லியம் கில்பர்ட் 1600 எர்த்து வந்து ஒரு பெரிய ஜைஜான்டிக் பவர்ஃபுல் பார் மேக்னட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியலை அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் இருந்தால் ஒரு மேக்னெட் வந்து அதோட மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து இழந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எர்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால, ஏன்னா சன்லேருந்து வந்து ரேடியேஷன்ஸ் எல்லாம் வருது, இதனால் வந்து எர்த்து வந்து என்ன ஆகுது, ஹீட் அதிகமாகுது, அதனால் வந்து அதோடய மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து இழந்துரும், அது வந்து கண்டிப்பாக நாட் பாசிபிள் அப்படிங்கிறது சொன்னாங்க. த டெம்பரேச்சர் இன்சைட் த எர்த் இஸ் வெரி ஹை அண்ட் ஸோ இட் வில் நாட் பி பாசிபிள் ஃபார் அ மேக்னட் டு ரிட்டைன் இட் மேக்னட்டிசம் அந்த காந்த பண்பை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோவர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சன்லேருந்து வரக்கூடிய ஹாட் ரேஸ் தான் காரணம். அது பார்த்திங்கன்னா சன்னோட எர்த்தோட ஈக்குவேட்டோரியல் ரீஜியனில் ஹீட் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஏரை எல்லாம் அயனைஸ் பண்ணி அந்த ஏர் வந்து என்ன ஆகுது, ஹாட் ஆகுது. அது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, இட் ரைசஸ் எபோவ் அண்ட் வில் மூவ் டுவர்ட்ஸ் நார்த்தன் அண்ட் சவுத்தன் நார்த்தன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் அண்ட் கெட் எலக்ட்ரிஃபைடு. சார்ஜ் வந்து அதில் க்ரியேட் ஆகுது, இதனால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து அங்கே அதிகமாக உருவாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டு மேக்னடைஸ் த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நியர்ஸ் த எர்த் சர்ஃபேஸ் டில் டேட் ஸோ மெனி தியரிஸ் ஹவ் பீன் ப்ரொபோஸ்ட் பட் நன் ஆஃப் த தியரம் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன்ஸ் த காஸ் ஃபார் த எர்த் மேக்னட்டிசம். நிறையா தியரி சொன்னாலும் அதுக்கான உண்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தியரியை வந்து யாரும் சொல்லலை. ஒரு காம்பஸோட காம்பஸை வந்து கட்டி தொங்க விடுறாங்க அப்படிங்கும்போது, அந்த காம்பஸோட நார்த் போல் வந்து மேக்னெட்டிக் சவுத் போலை வந்து அட்ராக்ட் பண்ணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஜியாகிரஃபிக் நார்த் போல். அதாவது ஒரு மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் காம்பஸை வந்து கட்டி தொங்க விடுறோம் அப்படின்னா அதோட நார்த் போல் காமிக்கக்கூடிய டைரெக்ஷன் தான் நம்ம நார்த் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஜியாகிரஃபிக் நார்த்துன்னு சொல்கிறோம். பட் அது உண்மையாகவே அல்ல. ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து நார்த் டைரெக்ஷனை பார்த்து இருக்கும். கண்டிப்பாக வந்து லைட் போல்ஸ் எப்போவுமே வந்து ரிப்பல் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் இங்கே மேக்னெட்டிக் காம்பஸ் காமிக்கக்கூடிய நார்த் போல் தான் நம்ம ஜியாகிரஃபிக் நார்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஜியாகிரஃபிக் நார்த், ஜியோனா எர்த், எர்த்தோட நார்த் போல் தான் வந்து ஜியாகிரஃபிக் நார்த்துன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து காமிக்கக்கூடிய நார்த் போல் தான் நார்த் டைரெக்ஷன், எர்த்தோட நார்த் டைரெக்ஷன் சொல்கிறோம். பட் அது உண்மை அல்ல, கண்டிப்பாக சவுத் போல் தான் வந்து அது நார்த் போலாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் விச் டீல்ஸ் வித் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கால்ட் ஜியோ மேக்னட்டிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம். டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம்னா என்ன, ஜியோ ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னட்டிசம்னா என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கங்க. தெர் ஆர் த்ரீ குவான்டிட்டிஸ் ரெக்யர்ட் டு ஸ்பெசிஃபை த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த் அண்ட் இட்ஸ் சர்ஃபேஸ் விச் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து மூணு இம்பார்ட்டன்ட் குவான்டிட்டிஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் டெக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன், த ஹரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னையும் ரொட்டேட் பண்ணிட்டு சுற்றி வருது, எர்த்தும் தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்குது. அதாவது அதோட சர்க்குலர் மோஷன், ஒரு ஆக்சிஸை வந்து சென்டராக வந்து வச்சுட்டு அது தன்னைத்தானே சுற்றுது அப்படிங்கிறது லோயர் கிளாஸ்லேருந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். அந்த ஆக்சிஸ்க்கு பேர் தான் ஜியாகிரஃபிக் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டே அண்ட் நைட் அக்கர் பிகாஸ் எர்த் ஸ்பின்ஸ் அபவுட் அண்ட் ஆக்சிஸ் கால்ட் ஜியாகிரஃபிக் ஆக்சிஸ். A vertical plane passing through the geographic axis is called geographic meridian. Geographic meridian ங்கிறது எர்த்தோட நார்த் போல் அந்த ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெர்டிக்கல் பிளான் பாசிங் த்ரூ த ஜியாகிரஃபிக் ஆக்சிஸ் இஸ் கால்ட் ஜியாகிரஃபிக் மெரிடியன் அண்ட் எ கிரேட் சர்க்கிள் பர்பண்டிகுலர் டு த எர்த் ஜியாகிரஃபிக் ஆக்சிஸ் இஸ் கால்ட் ஜியாகிரஃபிக் ஈக்குவேட்டர். சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிய சர்க்கிள் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பெர்பண்டிகுலராக ஜியாகிரஃபிக் மெரிடியனுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது, அல்லது ஆக்சிஸ்க்கு பெர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த கிரேட் சர்க்கிளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜியாகிரஃபிக் ஈக்குவேட்டர்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜியாகிரஃபிக் மெரிடியன் அப்படிங்கிறது அதோட ஆக்சிஸ், ஜியாகிரஃபிக் மெரிடியனுக்கு பெர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய லைன் அதை தான் வந்து ஜியாகிரஃபிக் ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, த ஸ்ட்ரெயிட் லைன் விச் கனெக்ட்ஸ் த மேக்னெட்டிக் போல்ஸ் ஆஃப் எர்த் இஸ் நோன் அஸ் மேக்னெட்டிக் ஆக்சிஸ். நல்லா யோசிக்கங்க, த ஸ்ட்ரெயிட் லைன் விச் கனெக்ட்ஸ் மேக்னெட்டிக் போல்ஸ், அந்த மேக்னெட்டோட ரெண்டு போல்ஸையும் இணைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்னெட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அது ரெண்டோட ஆக்சஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டி ஆங்கிள் ஆஃப் டெக்ளினேஷன். இதில் லாஸ்ட்டு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு க்ரீன் கலர் லைன் வந்து ட்ரா பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A vertical plane passing through magnetic axis is called magnetic meridian and a great circle perpendicular to Earth's magnetic axis is called magnetic equator. அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு பர்பண்டிகுலராக போகக்கூடிய லைன் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர்னு சொல்கிறாங்க. ஒரு மேக்னெட்டிக் நீடில் ஃப்ரீயாக ஒரு நூலில் கட்டி தொங்க விடும்போது அது கண்டிப்பாக ஜியாகிரஃபிக் மெரிடியனில் இருக்காது. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டெஃப்ளெக்ட் ஆகி இருக்கும், அதாவது டிவியேட் ஆகி இருக்கும். ஒரு ஸ்மால் ஆங்கிள் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஜியாகிரஃபிக் மெரிடியனுக்கும் இடையில் ஒரு சின்ன ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸை தான் மேக்னெட்டிக் டெக்ளினேஷன் ஆர் டெக்ளினேஷன் சொல்கிறாங்க. நல்லா யோசிச்சுக்கங்க. ஒரு மேக்னெட்டை ஒரு நூலில் கட்டி தொங்க விடுறாங்க, அந்த மேக்னெட் எப்போவுமே நார்த் சவுத் டைரெக்ஷனை பார்த்து தான் இருக்கும். அது பர்ஃபெக்டாக நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஸ்மால் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் ஜியாகிரஃபிக் மெரிடியனுக்கும் இடையில் ஒரு சின்ன ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஆங்கிள் டிஃப்ரென்ஸை தான் டெக்ளினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹையர் லேட்டிடியூட்ஸில் த டெக்ளினேஷன் இஸ் கிரேட்டர், ஈக்குவேட்டரில் ஸ்மாலாக இருக்கும். ஹையர் லேட்டிடியூடில் டெக்ளினேஷன் அதிகமாக இருக்கும், ஈக்குவேட்டரில் டெக்ளினேஷன் ஸ்மாலாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில் டெக்ளினேஷன் ஆங்கிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, -1°16' நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து டிப் ஆர் இன்க்ளினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் சப்டெண்டட் பை த எர்த்ஸ் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் த ஹரிசான்டல் டைரெக்ஷன் இன் த மேக்னெட்டிக் மெரிடியன் இஸ் கால்ட் டிப் ஆர் மேக்னெட்டிக் இன்க்ளினேஷன் அட் தட் பாயிண்ட். அதாவது இந்த கீழே இருக்கிற டயக்ராம் 3.5 பாருங்கள், இது வந்து ஹரிசான்டல். ஆனால் மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஹரிசான்டலாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் அதோட ஹரிசான்டல் பொசிஷனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் டிப் ஆர் இன்க்ளினேஷன்னு சொல்கிறாங்க. சென்னையோட இன்க்ளினேஷன் ஆங்கிள் 14°28' இது நோட் பண்ணி வச்சுக்க, 1 mark கேட்பாங்க. த காம்பனண்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த ஹரிசான்டல் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மெரிடியன், மேக்னெட்டிக் மெரிடியன் வழியாக பாஸ் ஆகக்கூடிய எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஹரிசான்டல் டைரக்ஷனில் பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைனை தான் ஹரிசான்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது பீயிங்கிறது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அதை 2 components ரிசால்வ் பண்ணுறாங்க. ஒன்று வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல். வெர்டிக்கல் ஹரிசான்டல் காம்பனண்ட்டை வந்து பிஇ காஸ் ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளினேஷன் சொல்லுவாங்க, அதனால காஸ் ஐன்னு சொல்கிறாங்க. வெர்டிக்கல் காம்பனண்ட் பிவி ஈக்குவல் டு பிஇ காஸ் சைன் ஐன்னு சொல்கிறாங்க. டேன் ஐ ஈக்குவல் டு பிவி பை பிஹெச், அதாவது சைன் பை காஸ் சைன், அதாவது பிஇ சைன் ஐ பை பிஇ காஸ் ஐ, அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சைன் பை காஸ்னால் டேன்னு சொல்லுவோம், டேன் ஐ ஈக்குவல் டு பிவி பை பிஹெச், பிஇ பிஇ கேன்சல் ஆயிடும். அப்போ மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில், மேக்னெட்டிக் ஈக்குவேட்டரில் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பேரலல் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் விச் இம்ப்ளைஸ் தட் த நீடில் ஆஃப் மேக்னெட்டிக் காம்பஸ் ரெஸ்ட் ஹரிசான்டலி அட் அன் ஆங்கிள் டிப் ஐ ஈக்குவல் டு 0°. ஈக்குவேட்டரில் ஹரிசான்டலாக பார்க்கும்போது ஐ ஈக்குவல் டு 0 சொல்லியாச்சு. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா பிஹெச் ஈக்குவல் டு பிஇ, அதாவது காஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் 0 1, அப்போ பிஹெச் ஈக்குவல் டு பிஇ. இதே வெர்டிக்கல் காம்பனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0. திஸ் இம்ப்ளைஸ் தட் ஹரிசான்டல் காம்பனண்ட் இஸ் மேக்ஸிமம், வெர்டிக்கல் காம்பனண்ட் இஸ் 0 அட் த ஈக்குவேட்டர். இது 1 mark கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தீட்டா ஈக்குவல் டு I ஈக்குவல் டு 90°,
அப்போ காஸ் 90 ஜீரோ. அப்போ ஹரிசன்டல் காம்பனண்ட் வந்து போல்ஸில் ஜீரோவாக இருக்கும், வெர்டிகல் காம்பனண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் பிஇ. இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரோரா போரலிஸ் அண்ட் அரோரா ஆஸ்ட்ரலிஸ், பீப்புள் லிவிங் இன் ஹை லேட்டிடியூடு ரீஜியன்ஸ் நியர் ஆர்க்டிக் ஆர் அண்டார்க்டிக் மைட் எக்ஸ்பீரியன்ஸ் டாஸ்லிங் கலர்டு நேச்சுரல் லைட்ஸ் அக்ராஸ் த நைட் ஸ்கை. அதாவது நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் ஒயிட்டிஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கலர்ஸ் வந்து தெரியும். திஸ் எத்ரியல் டிஸ்பிளே ஆன் த ஸ்கை இஸ் நோன் அஸ் அரோரா போரலிஸ் ஆர் அரோரா ஆஸ்ட்ரலிஸ். சதர்ன் சைடு தெரிஞ்சு அப்படின்னா அது அரோரா ஆஸ்ட்ரலிஸ், நார்த்தர்ன் சைடு அப்படின்னா போரலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தீஸ் லைட்ஸ் ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் போலார் லைட்ஸ், போல்ஸில் அதாவது துருவங்களில் தெரிகிறதுனால அதை போலார் லைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த லைட்ஸ் ஆர் சீன் அபோவ் த மேக்னெட்டிக் போல்ஸ் ஆர் ஆஃப் த நார்த்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ஸ். தே ஆர் கால்ட் அஸ் அரோரா போரலிஸ் இன் த நார்த் அண்ட் அரோரா ஆஸ்ட்ரலிஸ் இன் த சவுத். This occurs as a result of interactions between the gaseous particles in the Earth's atmosphere with highly charged particles released from the sun's atmosphere through solar wind. அதாவது எதது கடையில் இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா gaseous particles வந்து எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய gaseous particlesக்கும் கேஸ் ஸ்டேஜ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கும் சன்லேருந்து வரக்கூடிய சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் தான் இந்த மாதிரி நம்ம கலர்ஸ் வந்து தெரியறதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் பார்ட்டிகல்ஸ் எமிட் லைட் டியூ டு கொலிஷன் அண்ட் வேரியேஷன்ஸ் இன் கலர் ஆர் டியூ டு த டைப் ஆஃப் த கேஸ் பார்ட்டிகல்ஸ் த டேக் பார்ட் இன் த கொலிஷன்ஸ். எ பேல் எல்லோ இஸ் கிரீன் கலர் இஸ் ப்ரொடியூஸ்டு வென் த அயனைஸ்டு ஆக்சிஜன் டேக்ஸ் பார்ட் இன் த கொலிஷன் அண்ட் எ ப்ளூ ஆர் பர்பிளிஸ் ரெட் அரோரா இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு அயனைஸ்ட் நைட்ரஜன் மாலிகூல்ஸ். ஒவ்வொரு கேஸோட கேரக்டரை பொறுத்தும் இங்கே வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னட்ஸ், மேக்னட்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மேக்னட் அப்படின்னா அதோட போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதாவது எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும், எந்த அளவுக்கு ரிப்பல் பண்ணும், அதோட ஸ்ட்ரென்த் என்ன, போலில் அதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது முனை வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே மேக்னெட்டை மேக்னெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட போல்ஸில் தான் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஈக்குவேட்டரில் அதோட சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரிப்பல் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் போல்ஸில் தான் வந்து அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட்னா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு கியூ இன்ட்டு டூ டின்னு பார்த்துருக்கோம். டூ டிங்கிறது ரெண்டு சார்ஜ் கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். டைபோல் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதான் வந்து எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதே மாதிரி மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னா ஒரு மேக்னெட் இருந்துச்சுன்னா அதுக்கு நார்த் சவுத் சவுத் அப்படிங்கிற ரெண்டு போல்ஸ் இருக்கும். அந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு போலும் சேர்ந்தால் தான் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரெண்டு போலுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2L அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வச்சுக்கிறோம், ஆர் டின்னு வச்சுக்கிறோம். அந்த மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், நார்த் போல்லையும் சரி சவுத் போல்லையும் சரி ரெண்டோட போல் ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். டைபோல் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த். மேக்னெட்டிக் லென்த்னா என்ன, ஜியோகிராஃபிக் லென்த்னா என்ன, அதாவது ஜாஃபர் இப்போ டயக்ராம் பாருங்கள். நார்த் போல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதோட எண்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. எப்போவுமே போல் ஸ்ட்ரென்த் வந்து அதோட எண்டிலருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே தள்ளி தான் இருக்கும். போல்ஸ் அப்போ நார்த் போல் அப்படிங்கிறது சவுத் போல் அப்படிங்கிறதும் அதோட எண்டு வரைக்கும் எண்டு டு எண்டு தான் நார்த் போல் சவுத் போல்னு சொல்கிறோம். ஆனால் போல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எப்போவுமே
அந்த போல்ஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளித்தான் இருக்கும். அப்போ போல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னட்டிக் லென்த், மேக்னட்டிக் லென்த்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கடையில் இருக்கக்கூடிய லென்த், நார்த் அண்டு சவுத் என்எஸ் கடையில் இருக்கக்கூடிய லென்த்தை தான் மேக்னட்டிக் லென்த்துன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு, இந்த மேக்னட்டோட எண்டு இந்த ப்ளூ கலர் எங்கே முடியுதோ அதே மாதிரி ரெட் கலர் எங்கே முடியுதோ அந்த ரெண்டு லென்த் எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய லென்த்தை ஜியோகிராஃபிக் லென்த்துன்னு சொல்கிறோம். ஜியோகிராஃபிக் லென்த் வேறு, மேக்னட்டிக் லென்த் வேறு. மேக்னட்டிக் லென்த் அப்படிங்கிறது ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய லென்த், நார்த் சவுத் ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய லென்த். ஜியோகிராஃபிக் லென்த்துங்கிறது ரெண்டு எண்ட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய லென்த். இது வந்து வெக்டர் குவான்டிட்டி. இதை பிஎம்ங்கிற லெட்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பிஎம் ஈக்குவல் டு கியூஎம் இன்ட்டு டி. டிங்கிறது அந்த டிஸ்டன்ஸை வந்து டூ எல்னு வச்சுக்கிறோம். அப்போ டூ கியூ இன்ட்டு டூ எல் அதுதான் வந்து அதோட பிஎம் அப்படிங்கிறது, அதாவது மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கியூ இன்ட்டு டூ எல். இதோட மேக்னிடியூடு பார்த்தீங்கன்னா பிஎம் ஈக்குவல் டு டூ கியூஎம் எல்னு வச்சுக்கலாம். இதோட யூனிட் ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்ட். மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் சவுத் டு நார்த். மொத்தம் வந்து மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கணும். ஒன்று அதோட டெஃபனிஷன், செகண்ட் ஒன் அதோட ஃபார்முலா பிஎம் ஈக்குவல் டு டூ இன்ட்டு கியூஎம்எல், தேர்டு ஒன் அதோட யூனிட், ஃபோர்த்து ஒன் வந்து அதோட டைரக்ஷன், ஃபிஃப்த் ஒன் அது வெக்டர் குவான்டிட்டியா ஸ்கேலர் குவான்டிட்டியா. டைரக்ஷன் இருக்கிறதுனால இதை வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக்னட்டிக் ஃபீல்டு, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்துருக்கோம். ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி மெஷர் பண்ணுவோம்? இன்னொரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்து அந்த மேக்னட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த டெஸ்ட் சார்ஜ் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னா ஒரு மேக்னட் இருக்குது அப்படின்னா அந்த மேக்னட்டை சுற்றியும் மேக்னட்டிக் ஃபீல்டு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது? இன்னொரு டெஸ்ட் மேக்னட் ஆர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு அயன் அந்த மாதிரி மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸை எடுத்து சோர்ஸோட மேக்னட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த டெஸ்ட் மேக்னட் ஆர் மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அதை தான் நம்ம மேக்னட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். த மேக்னட்டிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பார் மேக்னெட் ஆஃப் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். இது நோட் பண்ணிக்க இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா பாருங்கள், பி வெக்டர் ஈக்குவல் டு எஃப் பை கியூஎம், கியூஎம்ங்கிறது போல் ஸ்ட்ரென்த், எஃப்ங்கிறது ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் போல் ஸ்ட்ரென்த். அதோட யூனிட் நியூட்டன் ஆம்பியர் பவர் மைனஸ் ஒன், மீட்டர் பவர் மைனஸ் ஒன். அடுத்த டைப்ஸ் ஆஃப் மேக்னெட், இதில் என்னென்ன மேக்னெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேச்சுரல் மேக்னெட்ஸ், இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். இயற்கையாக கிடைக்கக்கூடியது ஒன்று, ஆர்டிஃபிஷியல் நம்ம மனிதர்களால் உருவாக்கப்படுறது ஒன்று. நேச்சுரலுக்கு எக்ஸாம்பிள் அயன், கோபால்ட், நிக்கல். ஆர்டிஃபிஷியலுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம உருவாக்குறது எல்லாமே. ஸ்ட்ரென்த் ஆஃப் நேச்சுரல் மேக்னெட்ஸ் ஆர் வெரி வீக். இதை நோட் பண்ணி வச்சுக்க, நேச்சுரல் மேக்னெட்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து வீக்காக இருக்கும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு போல் ஸ்ட்ரென்த் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருவாக்கலாம். அதே மாதிரி அதோட ஷேப்ஸ் வந்து எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நேச்சுரல் மேக்னெட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், இந்த ஷேப்பில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட், மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு மேக்னெட்டை கட்டி தொங்க விடுறோம் அப்படின்னா அது எப்போவுமே நார்த் சவுத் டைரெக்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்ட் ஆர் ரிப்பல் மேக்னட் ஆர் மேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். த அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் நியர் த எண்டு. அதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட சென்டரில் அதோட ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மேக்னட்டை வந்து ஒரு மண்ணில் இல்லைனா இரும்பு துகள்களில் முக்கி எடுக்கும்போது when a bar magnet is dipped into iron filling they cling to the ends of the magnet. அதோட மேக்னட்டோட எண்டில் தான் வந்து நிறைய துகள்கள் ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு மேக்னட்டை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணுறோம், அதாவது அதோட லென்த் வைஸ் கட் பண்ணல, வித் வைஸ் கட் பண்ணோம் அப்படின்னா அதோட போல் ஸ்ட்ரென்த் ஹாஃபாக மாறிடும். இப்போ டயக்ராம் பாருங்கள், இப்போ நார்த் சவுத்துன்னு இருக்குது, அதோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில்
ஒரு பிளாக் கலர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் கலர் லைன் ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஏரோ மார்க்கில் அப்படியே அந்த சென்டரில் கட் பண்ணோம் அப்படின்னா நார்த் சவுத் இடையில் இருக்கக்கூடிய அந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர் டாட் லைன் போட்டிருக்காங்க. அதோட வித்தில் கட் பண்ணோம் அப்படின்னா அதோட போல் ஸ்ட்ரென்த் ஹாஃபாக மாறிடும். அதே மாதிரி என்னுக்கும் எஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ஓங்குற பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி லென்த்தை கட் பண்ணோம் அப்படின்னா லென்த்து வந்து பாதியாக குறையும் போது அதோட ஸ்ட்ரென்த்து வந்து மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே ஜாமெட்ரிக்கல் லென்த் வந்து மேக்னெட்டிக் லென்த்தை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா மேக்னெட்டிக் லென்த்துங்கிறது அதோட போல் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கோ அதிலிருந்து தான் மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். எப்போவுமே அதோட மேக்னெட்டிக் லென்த்துக்கும் ஜியாகிராஃபிக் லென்த்துக்கும் ஜியாமெட்ரிக்கல் லென்த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5/6. இது நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், போல் ஸ்ட்ரென்த் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி வித் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிங்க. அதோட யூனிட் நியூட்டன் டெஸ்லா பவர் -1 அல்லது ஆம்பியர் மீட்டர், ரெண்டு யூனிட் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், நார்த் போல் ஆஃப் அ மேக்னெட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் வைல் சவுத் போல் ஆஃப் அ மேக்னெட் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நார்த் போல் ஒரு நார்த் போல் ஆஃப் அ மேக்னெட் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு நார்த் போல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் எந்த டைரெக்ஷன் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஆனால் சவுத் போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். போல் ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆஃப் த மேக்னெட், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அண்ட் த ஸ்டேட் ஆஃப் மேக்னட்டிசேஷன். இது மூணையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இஃப் அ மேக்னெட் இஸ் கட் இன் டூ டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் அலாங் த லென்த் தென் போல் ஸ்ட்ரென்த் இஸ் ரெடியூஸ்டு டு ஹாஃப். அப்போ சொன்னது தான் மேக்னெட்டை வந்து டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த லென்த் லென்த்தை கட் பண்ணோம்னா போல் ஸ்ட்ரென்த் ரிமைன்ஸ் சேம். இஃப் அ மேக்னெட் இஸ் கட் இன் டூ டூ பீசஸ் வி வில் நாட் கெட் செப்பரேட் அண்ட் நார்த் அண்ட் சவுத் போல், தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்காது. மோனோபோல் அப்படிங்கிறது அதாவது சிங்கிள் போல்ங்கிறதே இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் தேர்டு ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேக்னெட்டில் தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்னெட்டை வந்து கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நார்த் ஒரு சவுத் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஈச் பீஸ் பிஹேவ்ஸ் லைக் அ மேக்னெட் வித் போல்ஸ் அட் இட் சென்ஸ். அதே மாதிரி ரெண்டு போலும் வந்து ஈக்குவல் போல் ஸ்ட்ரென்த்தோடு இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.